சார், ஆக்சுவலாக இவர் இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கலன்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நவு தான் எக்ஸாம் வந்து 8th செமஸ்டர் எக்ஸாம் இப்போ தான் எழுதிட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு நமக்கு எக்ஸாம் எழுதுறோன்னா நம்மளுக்கு டிகிரி தேவையில்லையா சார்? அதுதான். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து என்னோடய டைமில் நானும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் டிகிரி வாங்கினேன். இவரும் இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஐ திங்க் இன்னொரு எத்தனை நாள் சார்? 25 டேஸ் இன்னொரு 25 டேஸில் அவருக்கு அப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் தான் டிகிரி வரும். டிகிரி வரதுக்கு இன்னும் டைம் இருக்குது நிறையா. ஸோ நாங்களாம் ஆக்சுவலாக கான்வொகேஷனே அட்டன் பண்ண முடியாது. நாங்கள்லாம் கான்வென்ஷன் இப்போவே எழுதி கொடுத்துருவோம். நாங்கள்லாம் வரமாட்டோம். ஏன் ட்ரைனிங்கில் இருப்போம் இல்லைனா போஸ்டிங்கில் இருப்போம். எங்கள் வீட்டுக்கு அமைச்சிருங்க அப்படின்னு எழுதி கொடுத்துருவோம். என்ன மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி நான் தயாரித்த ஒரு 324 ஆஃபீஸஸில் நிறைய பேர் கான்வென்ஷன் அட்டன் பண்ணல. ஏன்னா நாங்கள்லாம் முன்னாடியே க்ளியர் பண்ணிட்டு போயிட்டோம். நிறைய பேர் இப்போ கேம்பஸில் எப்படி டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்வாங்க, அது மாதிரி இந்தியன் ஆர்மியில் இந்தியன் ஆர்மி பேரும் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு சார். அதே மாதிரி இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மொபைலில் தான் எல்லாமே ஃபெசிலிட்டியும் இருக்குது, ஆனால் அதை யாரும் பார்க்குறது கிடையாது. இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களே சார். ஸோ படிக்கிறதாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதாலும் சரி, ஸோ அந்த சாக்ரிஃபைஸிங் பண்ணுற அந்த மைண்டு வந்து இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் சாக்ரிஃபைஸ்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. இது யாருக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ கிரித்திக் ஆஃபீஸரான எனக்கு என்ன கிடைக்கும்? இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு தான் எல்லாமே கிடைக்க போகுது. ஃபெசிலிட்டிஸு அஃப்கோர்ஸ் அந்த அதை அவங்க அப்பா அம்மாவுக்கும் அது வந்து ரீச் ஆகும். ஸோ இவங்க பண்ணுற விஷயம் இவங்களுக்கு தான் தெரிஞ்சாவே போதும். இவங்க என்ன நினைக்கிறாங்க? நிறைய பேரோட ஆட்டிடியூடு வந்து நான் நாட்டுக்கு சேவை செய்ய போகிறேன். நாட்டுக்கு சேவை செய்யணும், நாலு மரம் வை, பக்கத்தில் இருக்க குப்பையெல்லாம் தூக்கி குப்பைத்தொட்டியில் போடு, அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்களே நிறைய பேர். நீ இராணுவத்துக்கு தான் போய் யூனிஃபார்ம் போட்டு சேவை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃப்ராங்க்லி சொன்னேன்னா இது சாக்ரிஃபைஸே கிடையாது. இது வந்து அவனோட லைஃப்பில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷனுக்கு வர்றதுக்கு அவன் ஒர்க் பண்ணும். அது அவன் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து அவங்களா தானாக ஒர்க் பண்ணுவாங்க. சார், இப்போ கிருத்திக் சொன்னார் இந்த மாதிரி நான் மூவி பார்த்தேன், ஸோ அதை நான் மோட்டிவேட் பண்ணிச்சேன். நான் உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதில் நீங்கள் சொன்னீங்க மூவி பார்த்துட்டு இங்கே வரீங்க, ஆனால் வந்து ரியாலிட்டி ஆக்சுவலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன சார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி? இல்லை, ஆக்சுவலாக இப்போ கிருத்திக்கே எடுத்துட்டிங்கன்னா மூவி வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன், அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பார்க் தான். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அவர் பாருங்கள் அதுக்கு தேவையான வேலையை செஞ்சார் பார்த்தீங்களா. இப்போ அந்த மூவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து அங்கே போகணுன்னு நினச்சோன்னா நம்ம வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் பார்ப்போம். ஏன்னா மூவிக்கும் அங்கே உள்ள உண்மையிலே என்ன இருக்குங்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. மூவியில் எல்லாமே கொஞ்சம் வந்து எக்ஸாட்மெண்ட் பண்ணி தான் காமிப்பாங்க, பட் ரியல் லைஃப்பில் அப்படி இருக்காது. ஸோ அதனால் இவர் பண்ணது பார்த்திங்கன்னா அவர் அதுக்கு அடுத்து ரியல் டைமில் என்னென்ன பண்ணணும், என்சிசியில் ஜாயின் பண்ணணும். இப்போ எங்களை இப்போ நான் போய் என்னோடய மோட்டிவேஷன் டாக் அட்டன் பண்ணுன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சுல்ல அவருக்கு. நிறைய பேர் அதே வந்து பங்க் பண்ணிட்டு இல்லைன்னா வேறு எதாவது செஷனுக்கு போயிருப்பாங்க. இவர் வந்து உட்காந்து அதை கேட்டார், அடுத்து ஜாயின் பண்ணார் ட்ரைனிங்க்கு. இப்போ எங்கள் இவரோட காலேஜ்லேயே நான் ட்ரெயின் பண்ணி நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்க கூட டச்சில் இருந்தார். இப்போ இன்றைக்கி கிருத்திக்கு இங்கே உட்காந்துருக்காருன்னா அது காரணம் ஒரு 30-40 சர்விங் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அவரோட ஒரு 2-3 வயசு தான் அதிகம், அதிகபட்சம். அவங்க கூட அவர் டச்சில் இருக்கார். ஒரு 40 பேர் சேர்ந்து தான் நீங்கள் கிருத்திக்கை உருவாக்குனாங்க. ஓகே சார், நம்ம ஊரில் பொதுவாக ஒரு வழக்கம் இருக்குது, இந்த மாதிரி நம்ம எதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா பூமரங்கள்ன்ட்டு சின்னதாக சொல்லிட்டு போயிடுவாங்க போகிற போக்கில். இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த பூமரங்கள்னு சொல்கிறாங்களே சார், அந்த வேர்டிங்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அட்வைஸ் பண்ணுறவங்கள பூமரங்கள்ன்ட்டு சொல்கிறது கரெக்டு. ஆக்சுவலாக அட்வைஸ் பண்ணுறவங்க பூமரங்கள் தான், அதில் டவுட்டே கிடையாது. பட் சொல்கிறவன் நிறைய பேர் அவன் தான் பூமர்னு தெரிய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, இப்போ நான் ரீசெண்டாக வந்து இவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இதே டெர்மினாலஜி அவங்ககிட்ட யூஸ் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நான் என்னோட வீடியோஸை பார்த்துட்டு அடுத்த இன்ஸ்பயர் ஆன பசங்க அடுத்து எனக்கு மெசேஜ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? சார், எனக்கு யாருமே இல்லை சொல்கிறதுக்கு, இப்போ நான் என்ன பண்ணணுன்னு கேட்குறான். அதை நான் சொல்லி கொடுத்து அப்ளிகேஷனை எடுத்து கையில் கொடுத்து அப்ளை பண்ண வச்சு இவன் ஆஃபீஸர் ஆவானா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் தான் அந்த பையன்கிட்ட சில பேர்கிட்ட கேட்பேன் நான், ஏன்ப்பா யாராச்சும் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு அப்ளிகேஷனை போட்டு நீ இது பண்ணு இதை படி இதை செய் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆயிருக்காங்களா இல்லை மிலிட்ரி ஆஃபீஸர் ஆயிருக்காங்களா இல்லை அப்படி ஆக முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு அது நிறைய பேர் அது அப்புறம் ரியலைஸ் பண்ணுவான்.